ஓம் சாந்தி. 26/9/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 27/3/1988 இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தில் பாபா குழந்தைகளை நட்சத்திரத்துக்கு ஒப்பிடுறாரு. ஸ்ரீ பாபா ஞான சூரியன், பிரம்ம பாபா ஞானச்சந்திரன், குழந்தைகள் அனைவரும் ஞான நட்சத்திரங்கள். பாருங்க, சூரிய பகவான், சந்திர பகவான், நட்சத்திர பகவான், இப்போ நட்சத்திரங்களை எதுக்காக பகவான் சொல்லி உலகமே நினைக்கிறாங்க? அது இல்லாமல் நட்சத்திரம் எப்போவுமே மேல் இருக்கு. நட்சத்திரத்தை எந்த ஒரு பொருள் வச்சும் அதை ஒப்பிட முடியாது, அதாவது கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளவு உயர்வான ஒரு பொருள். அதே போல பாபா குழந்தைகளையும் கூட யாருமே சாதாரணமானவங்க கிடையாது. குழந்தைகள் அவ்வளவு உயர்வானவர்கள். எதை வச்சியும் உங்களை கம்பேர் பண்ண முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த சங்கமிக வாசிகள் செய்யக்கூடிய முயற்சியினுடைய ஆதாரத்தினால பாபா சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தைகளுடைய விசேஷத்தன்மையும் விதவிதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பெயர் இருக்கு. பலவிதமான நட்சத்திரங்கள், அதில் அவை அனைத்திலும் மிகவும் உயர்வான நட்சத்திரம் வெற்றி நட்சத்திரம். இன்னைக்கு பாபா குழந்தைகளுக்கு வெற்றி நட்சத்திரங்களுடைய அடையாளங்கள் இதை பற்றி இந்த முரளி ரொம்ப நல்லா அழகாக விளக்கி புரிய வச்சிருக்கிறாரு. இந்த முரளி கேட்கலாம். அனைத்திலும் உயர்ந்த நட்சத்திரம் வெற்றி நட்சத்திரம். இன்று ஞான சூரியனும் ஞான சந்திரனும் தனது ஆன்மீக நட்சத்திர மண்டலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது அலௌகீக விசித்திர நட்சத்திர மண்டலம். இதன் சிறப்பை தந்தை மற்றும் பிராமண குழந்தைகள் தான் அறிவார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் தனது பிரகாசத்தால் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறது. பாப் தாதா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சிலர் உயர்ந்த பாக்யவான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். சிலர் தந்தையின் அருகில் இருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். சிலர் தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். அனைவரும் நட்சத்திரங்களே. ஆனால் விசேஷங்கள் விதவிதமாக இருக்கும் காரணத்தால் சேவையில் அல்லது சுய பிராப்தியில் வெவ்வேறு விதமான பலனின் பிராப்தியை அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். சிலர் சதா சகஜ நட்சத்திரமாக இருக்கிறார்கள். அதனால் சகஜமாக பிராப்தியின் பலனை அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். மற்ற சிலர் முயற்சி செய்யும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். முயற்சி குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் முயற்சியின் அனுபவத்திற்கு பிறகு பலனின் பிராப்தியை அனுபவம் செய்கிறார்கள். நிறைய முயற்சி செய்த பிறகுதான் பலனை அனுபவம் செய்கிறார்கள். சிலர் சதா கர்மத்தை செய்யும் முன்பாகவே அதிகாரத்தை அனுபவம் செய்கிறார்கள். வெற்றி என்பது எனது பிறப்புரிமை என்ற நம்பிக்கை மற்றும் போதையோடு செயலை செய்யக்கூடிய காரணத்தினால் கர்மத்தின் பலனை சகஜமாக அனுபவம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே வெற்றி நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரிலும் உயர்ந்தவர் யாரென்றால் வெற்றி நட்சத்திரங்கள். இப்படி அனைவரிலும் உயர்ந்தவர் வெற்றி நட்சத்திரமாக இருக்கிறார். ஏனென்றால்
அவர் சதா, அதாவது வெற்றி நட்சத்திரங்களுடைய அடையாளம். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் சதா ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். அதனால் சக்திசாலியாகவும் இருக்கிறார் மற்றும் வெற்றிக்கு அதிகாரியாகவும் இருக்கிறார். இந்த வெற்றி நட்சத்திரம் எனக்கூடியவர்கள் ஞான சூரியன் ஸ்ரீபாபா, ஞான சந்திரன் பிரம்மா பாபா, ரெண்டு பேருனுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள். அசரீரி பயிற்சி செய்யறதுல, பரிஷ்டா பயிற்சி செய்யறதுல இவங்க எப்பவுமே இத்தகைய முயற்சியில நம்பர் ஒன்ல இருப்பாங்க. அதனால ரொம்ப சக்திசாலியாகவும் இருக்கிறார்கள், வெற்றிக்கு அதிகாரியாகவும் இருக்கிறார்கள். சிலர் சக்திசாலியாக இருக்கிறார்கள் ஆனால் சதா சக்திசாலியாக இருப்பதில்லை, எல்லா நேரத்திலும் சக்தி நிறைந்தவர்களாக இருப்பதில்லை. அதனால் சதா ஒரே மாதிரியான பிரகாசம் இருப்பதில்லை. வெரைட்டி நட்சத்திரங்களின் அளவு கடந்த பிரியமாக இருக்கிறது. வெரைட்டி நட்சத்திரங்களுடைய அந்த மினுமினுப்பு இருக்கு இல்லையா, அது அனைவருக்கும் பிரியமானதாக இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் சேவை செய்கின்றன. ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றவரையும் ஞான சூரியன் ஞான சந்திரனுக்கு அருகில் கொண்டு வரும் சேவாதாரிகள் ஆவார்கள். அனைவருமே நட்சத்திரங்கள் தான், சேவாதாரிகள் தான். ஆனால் அருகாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஞான சூரியன் ஞான சந்திரன் அவர்களுக்கு அருகாமையில் கொண்டு வரக்கூடிய சேவாதாரிகளாக இருப்பாங்க. நிறைய பேரை இவங்க பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு அவங்க நிமித்தம் ஆயிடுவாங்க. அதனால் அன்பான நட்சத்திரம், அதிர்ஷ்ட நட்சத்திரமாக சதா சக்திசாலியாக இருக்கிறீர்களா, முயற்சியை அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது சதா எளிதில் வெற்றி பெறும் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்களா, ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறேன் என்பதை பாருங்கள். பாபா என்ன கேட்டாரு, சதா அன்பான நட்சத்திரமா, அதிர்ஷ்ட நட்சத்திரமா, சக்திசாலியாக நீங்கள் இருக்கிறீர்களா, சதா சக்திசாலிகளாக முயற்சியை அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது சதா எளிதில் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறீர்களா, ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறேன் என்பதை பாருங்கள். ஞான சூரியன் தந்தை சிவபாபா அனைத்து நட்சத்திரங்களுக்கும் எல்லையற்ற வெளிச்சத்தையும் சக்தியையும் கொடுக்கிறார். வெளிச்சம் அப்படின்னா ஞானம், எல்லையற்ற ஞானத்தையும் சக்தியையும் கொடுக்கிறார். எனினும் இருந்தாலும் அருகில் மற்றும் தொலைவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. எவ்வளவு நெருங்கிய சம்பந்தமோ அவ்வளவு வெளிச்சமும் சக்தியும் விசேஷமாக இருக்கும். சமமாக மாறுவதே நெருங்கிய நட்சத்திரங்களின் லட்சியமாக இருக்கிறது. அனைவரும் லக்கி மற்றும் லவ்லியாக இருக்கிறீர்கள். இப்போது இனிமேல் நான் சதா அருகாமையில் இருக்கும் ரத்தினமாக, எளிதில் வெற்றியை அனுபவம் செய்யும் வெற்றி ரத்தினமாக எதுவரை ஆகியிருக்கிறேன் என்பதை பாருங்கள். இப்படி பார்த்தாரா அனைத்து நட்சத்திரங்களுக்கும் ஜாடை காட்டுகிறார். இப்போது கீழே விழும் நட்சத்திரமாக இல்லைதானே, அல்லது வால் நட்சத்திரமாக இல்லைதானே? யார் அடிக்கடி தன்னிடம் அல்லது தந்தையிடம் அல்லது நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்களிடம் இது ஏன், இது என்ன, இது எப்படி என கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை வால் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். அடிக்கடி கேள்விகளை கேட்பவர்களே வால் நட்சத்திரமாக இருக்கிறார்கள்,
நீங்கள் அப்படி இல்லைதானே? யாருடைய ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றி நிறைந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட வெற்றி ரத்தனங்கள் எப்போதும் தந்தையில் அருகில், அதாவது கூடவே இருக்கிறார்கள். விசேஷங்களை கேட்டீர்கள். இப்போது இந்த விசேஷங்களை தனக்குள் தாரணை செய்து சதா வெற்றி நட்சத்திரமாக மாறுங்கள். என்னவாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? லக்கி மற்றும் லவ்லியோடு கூடவே வெற்றி என்ற உயர்வையும் சதா அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். நல்லது பாபா, ரொம்ப சின்ன முரளி சொல்லிட்டாரு, ஆனால் பவர்ஃபுல் முரளி. லவ்லி ஆத்மாக்கள், லக்கி ஆத்மாக்கள், பிளஸ் நீங்க எல்லோருமே வெற்றி நட்சத்திரங்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ரொம்ப ஷார்ட்ல புரிய வச்சுக்கிட்டாரு. இன்று எல்லோரையும் சந்திக்க வேண்டும். பா தாதா என்று விசேஷமாக குழந்தைகளை சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறார். சந்திக்க வேண்டும் என்பதே அனைவருக்கும் லட்சியமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளின் அலையை பார்த்து தந்தைக்கும் கூட எல்லா குழந்தைகளையும் மகிழ்விக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகளின் மகிழ்ச்சியில்தான் தந்தையின் மகிழ்ச்சி இருக்கிறது. அதனால் இன்று தனியாக சந்திக்கும் அலை வீசுகிறது. அதனால் கடலுக்கும் அதே அலையில் வர வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இந்த சீசனின் அலை. அதனால் ரதத்திற்கும் விசேஷ சக்தி கொடுத்து நடத்துகிறார். நல்லது. நாலாபுறமும் உள்ள அலௌகிக்க நட்சத்திர மண்டலத்தின் அலௌகிக்க நட்சத்திரங்களுக்கு சதா உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து இருளை அகற்றும் பிரகாசமான நட்சத்திரங்களுக்கு சதா தந்தைக்கு அருகில் இருக்கும் உயர்ந்த வெற்றி நட்சத்திரங்களுக்கு அநேக ஆத்மாக்களின் பாக்ய ரேகையை மாற்றும் பாக்யவான் ஆத்மாக்களுக்கு ஞான சூரியன், ஞான சந்திரன் பாப் தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பர்சனல் சந்திப்பு. சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் கொடுக்கும் சுக வள்ளல் தந்தையின் குழந்தையாக இருக்கிறேன் என அனுபவம் செய்கிறீர்களா? அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கும் விசேஷத்தன்மை உங்களிடம் இருக்கிறது தானே? இந்த விசேஷமும் நாடகப்படி கிடைத்திருக்கிறது. இந்த விசேஷம் அனைவரிடத்திலும் இருப்பதில்லை. இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய இத்தகைய விசேஷத்தன்மை அனைவரிடமும் இருப்பதில்லை. யார் அனைவருக்கும் சுகம் அளிப்பவரோ அவருக்கு அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எனவே சதா நீங்கள் சுகமாக இருப்பதை அனுபவம் செய்கிறீர்களா? இந்த விசேஷத்தின் மூலமாக நிகழ்காலமும் நன்றாக, எதிர்காலமும் நன்றாக மாறிவிடும். எவ்வளவு நல்ல பாகமாக இருக்கிறது! அனைவரின் அன்பும் கிடைக்கிறது. யார் பிறருக்கு சுகத்தை தருகிறார்களோ அந்த பாட்டு மிகவும் உயர்வான பாட்டு. பாபா சொல்றாரு, அனைவரிடத்திலிருந்தும் அவர்களுக்கு அன்பு கிடைக்கிறது, அனைவரின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. இதைத்தான் ஒன்றை கொடுத்து ஆயிரத்தை பெறுவது என்று சொல்லப்படுகிறது. எனவே சேவை மூலமாக சுகத்தை கொடுக்கிறீர்கள். அதனால் அனைவருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த சிறப்பை சதா நிலையாக வைத்திருக்க வேண்டும். சதா தந்தை சர்வசக்திவான் தந்தையின் சக்திசாலியான ஆத்மா என அனுபவம் செய்கிறீர்களா? சக்திசாலி ஆத்மா சதா தானும் திருப்தியாக இருக்கிறார்கள், மற்றவர்களையும் திருப்தி படுத்துவார்கள். அப்படி சக்திசாலியாக இருக்கிறீர்களா? திருப்தியே உயர்ந்த நிலையாக இருக்கிறது.
சக்திசாலி ஆத்மா என்றால் திருப்தியின் பொக்கிஷத்தினால் நிறைந்த ஆத்மாவார்கள். இந்த நினைவால் சதா முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். இந்த பொக்கிஷமே அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக இருக்கிறது. பாபா முழு உலகத்திலிருந்தும் நம்மை தேடு கண்டுபிடித்து தம்முடையவராக மாற்றியிருக்கிறார். இத்தகைய மகிழ்ச்சி இருக்கிறது தானே? பல கோடி ஆத்மாக்கள் இருந்து என் ஒருவனை பாபா தேர்ந்தெடுத்துள்ளார் என்ற மகிழ்ச்சி இருக்கிறதா? இத்தனை எல்லையற்ற ஆத்மாக்கள் இருந்து ஆத்மாவாகியார் என் ஒருவரை தந்தை தேடி கண்டுபிடித்திருக்கிறார், என்னை மட்டும் தந்தை தேடி கண்டுபிடித்துள்ளார் என்ற நினைவாகப்பட்டது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால் சதா இத்தகைய மகிழ்ச்சியோடு முன்னேறிக்கொண்டே இருங்கள். தந்தை என்னை அவருடையவராக ஆக்கியிருக்கிறார். ஏன் என்றால் நான் கல்ப முந்தைய பாகியவான் ஆத்மாவாக இருந்தேன். இப்போதும் அப்படிப்பட்ட பாகியவானாக இருக்கிறேன், மேலும் மீண்டும் இருப்பேன். கல்பத்திற்கு முன்பு பாகியவான், இப்பொழுதும் பாகியவான், அடுத்த கல்பத்திலும் கூட பாகியவானாக இருப்பேன். அப்படிப்பட்ட பாகியவான் ஆத்மாக இருக்கிறேன் என்ற நினைவால் சதா முன்னேறிக்கொண்டே இருங்கள். சதா கவலையற்றவராகி செய்யும் சேவையில் அந்த ஒரு பலம் உங்களை முன்னேற்றிக்கொண்டே இருக்கிறது. நான் செய்தேனா இவர் செய்தாரா என்ற எண்ணத்திலிருந்து விலகி இருப்பதால் நிச்சயமாக சேவை நடக்கிறது. மேலும் அதன் பலன் சதா முன்னேற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனால் கவலையற்ற சேவாதாரியாக இருக்கிறீர்கள் தானே? நீங்கள் கணக்கு வைக்கும் சேவாதாரி இல்லை தானே? இதைத்தான் கவலையற்ற சேவை என்று சொல்கிறார்கள். அதனால் யார் கவலையற்ற சேவையை செய்கிறார்களோ அவர்களில் நிச்சயமே முன்னேறி செல்லும். சகஜ அனுபவத்தை தருகிறது. முன்னேறி செல்லக்கூடிய சகஜமான ஒரு அனுபவத்தை தருகிறது. இந்த விசேஷம் வரதான ரூபத்தில் முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். அநேக ஆத்மாக்களை தந்தைக்கு சிநேகியாக மாற்றும் சாதனமாக சேவை இருக்கிறது. பார்ப்பதற்கு கர்மணா சேவையாக இருக்கிறது. ஆனால் கர்மணா சேவை வாய் மூலமாக செய்யக்கூடிய சேவையை விட அதிக பலனை கொடுக்கிறது. செயல் மூலமாக ஒருவருடைய மனதை மாற்றும் சேவை செய்தால் அந்த சேவையின் பலனாக விசேஷமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கர்மணா சேவை பார்ப்பதற்கு ஸ்தூலமாக இருக்கிறது, ஆனால் சூக்ஷ்ம உணர்வுகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் அப்படிப்பட்ட சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியால் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். லெக்சர் செய்யக்கூடியவர்கள் லெக்சரராக ஆகிறார்கள், ஆனால் கர்மணா சேவை லெக்சர் செய்யக்கூடியவர்களுடைய சேவையை விட அதிக மதிப்பு வாய்ந்தது சொல்றார் பாபா. யாரெல்லாம் லெக்சர் பண்றாங்களோ அவங்க லெக்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா கர்மணா சேவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்மணா சேவை இப்படி சொற்பொழிவாற்றுபவர்களின் சேவையை விட அதிக மதிப்பு வாய்ந்தது. ஏனென்றால் பிரத்யக்ஷ பலன் அனுபவமாகிறது. சதா புண்ணிய கணக்கை சேமிக்கும் ஆத்மா நான் என்ற அனுபவம் ஏற்படுகிறதா? இந்த சேவை பெயருக்கு சேவையாக இருக்கிறது, ஆனால் புண்ணிய கணக்கை சேமிக்கும் சாதனமாக இருக்கிறது. அதனால் புண்ணிய கணக்கு சதா நிறைவாக இருக்கிறது.
மேலும் இனியும் கூட நிறைவாக இருக்கும். எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு புண்ணிய கணக்கில் சேமிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால் புண்ணிய கணக்கு அழியாததாக மாறிவிட்டது. இந்த புண்ணியமாகப்பட்டது உங்களை அநேக பிறவிகளுக்கு நிறைந்தவராக மாற்றுகிறது. அதனால் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறீர்கள். மேலும் சதா புண்ணிய ஆத்மாவாக ஆகி பிறருக்கும் அத்தகைய புண்ணியத்தினுடைய பாதையை காட்டுங்கள். இந்த புண்ணியத்தின் சேமிப்பாகப்பட்டது பல பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். அதனால் அநேக பிறவிகள் அளவற்ற செல்வத்தோடு இருப்பீர்கள். இந்த மகிழ்ச்சியோடு சதா முன்னேறிக்கொண்டே இருங்கள். சதா ஒரு தந்தையின் நினைவில் இருக்கும் ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யும் உயர்ந்த ஆத்மா நான் என அனுபவம் செய்கிறீர்களா? எங்கு ஒரு தந்தையின் நினைவிருக்கிறதோ அங்கு ஒரே சீரான மனநிலை தானாகவே எளிதில் அனுபவமாகும். அதனால் சீரான மனநிலையே உயர்ந்த நிலையாகும். ஒரே ரசனை என்னும் நிலையை அனுபவம் செய்யும் உயர்ந்த ஆத்மா நான் என்ற நினைவு சதா உங்களை முன்னேற வைக்கும். இந்த மனநிலை மூலமாக அநேக சக்திகளின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாப் தாதாவில் விசேஷ அலங்காரமாக இருக்கிறீர்கள் தானே? அனைத்திலும் சிறந்த அலங்காரமாக நெற்றியின் மணி இருக்கிறது. மணி எப்போதும் நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட நெற்றியின் மணியாகி தந்தையின் கிரீடத்தில் பிரகாசிக்கக்கூடியவர் எவ்வளவு நன்றாக தோற்றமளிப்பார். மணி சதா தனது பிரகாசத்தின் மூலமாக தந்தையின் அலங்காரமாக இருக்கிறது. மேலும் பிறருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நெற்றியின் மணியாகி பிறரையும் அப்படி மாற்றுபவராக இருக்கிறேன் என்ற லட்சியம் சதா இருக்கிறதா? சதா சுப பாவனை அனைவருடைய பாவனைகளையும் மாற்றுவதாக இருக்கிறது. சதா தந்தையை பின்பற்றுவதில் உடனடி தானம் மகா புண்ணியம் என்ற விதியால் முன்னேறிக்கொண்டே இருக்கிறீர்கள் தானே? இந்த விதியை சதா ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்துவதால் எப்போதும் தந்தைக்கு சமமான மனநிலை இயல்பாகவே அனுபவமாகிறது. அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றுவதில் ஆரம்பத்திலிருந்து அனுபவிகளாக இருக்கிறீர்கள். எனவே இப்போதும் இத்தகைய விதியினால் சமமாக மாறுவது மிக மிக எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் உள்ளிருக்கும் விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அப்போது தந்தைக்கு சமமாக மாறிய விசேஷமான அலௌகிக்க அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் பிறரையும் பெற செய்து கொண்டே இருப்பீர்கள். இந்த விசேஷத்தின் வரதானம் தானாகவே கிடைக்கிறது. எனவே இந்த வரதானத்தை சதா காரியத்தில் ஈடுபடுத்தி முன்னேறிக்கொண்டே இருங்கள். நான் தந்தையை பின்பற்றுவதில் மிகவும் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஆத்மா துறந்துதான் மகா புண்ணியம். இந்த விஷயத்தை புத்தியில் வைத்து முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். சதா மாற்றத்தின் சக்தியை சரியானபடி காரியத்தில் ஈடுபடுத்தும் விசேஷ ஆத்மாவாக இருக்கிறீர்கள் தானே? இந்த மாற்றத்தின் சக்தியால் அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு பாத்திரமாகி விடுகிறீர்கள். எப்படி கடுமையான இருள் ஏற்படும் போது அந்த நேரம் ஏதாவது வெளிச்சத்தை காட்டினால் அப்படி இருளில் இருப்பவர்கள் மனதால் ஆசீர்வாதம் செய்கிறார்கள் தானே?
அதே போன்று யார் சரியானபடி மாற்றத்தின் சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு அநேக ஆத்மாக்களின் மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. பாபா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது குழந்தைகள் அநேக ஆத்மாக்களிடமிருந்தும் ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போ அனைவருடைய ஆசீர்வாதங்கள் ஆத்மாவை எளிதாக முன்னேற வைக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய வைக்கும் ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்பது சதா உங்கள் நினைவில் இருக்கட்டும். அப்போது எத்தகைய ஒரு காரியத்தை செய்தாலும் அதை ஆசீர்வாதம் பெற வைப்பதற்காக செய்வீர்கள். மற்ற ஆத்மாக்களும் கூட ஆசீர்வாதம் அடைய வைப்பதற்கான ஒரு காரியமாகத்தான் செய்வீர்கள். உயர்ந்த கர்மத்தை செய்வதால் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் பெறும் ஆத்மா நான் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். இந்த நினைவே உங்களை உயர்ந்தவராக்கும் சாதனமாக இருக்கிறது. இந்த நினைவு அநேகருக்கு நன்மை செய்ய நிமித்தமாகிவிடுகிறது. அதனால் மாற்றத்தின் சக்தியின் மூலமாக அனைவருடைய ஆசீர்வாதங்களை பெறும் ஆத்மா நான் என்பதை சதா நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய வரதானம், சதா ஒரே சீரான நிறைந்த மனநிலையில் இருக்கும் முயற்சியாளரிலிருந்து பலன் சுரூபமானவர் ஆகுக. விளக்கம்: சில குழந்தைகளின் மனநிலை அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. மூடு அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. சில நேரம் ஆச்சரியத்தின் மனநிலையிலும், சில நேரம் கேள்விக்குறியின் மனநிலையிலும், சில நேரம் குழப்பத்தின் மனநிலையிலும், இன்னும் சில நேரம் டென்ஷன், சில நேரம் அட்டென்ஷன் என மாறுபட்ட நிலையின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பதை பாப்தாதா வத்தனத்திலிருந்து பார்க்கிறார். ஆனால் சங்கம யுகம் பலனை அனுபவிக்கும் யுகமாகும், உழைக்கும் யுகம் அல்ல. எனவே தந்தையின் குணம் எதுவோ அதுவே குழந்தைகளின் குணமாகவும், எது தந்தையின் மனநிலையோ அதுவே குழந்தைகளின் மனநிலையாக இருப்பதே சங்கம் யுகத்துடைய பலனாக இருக்கிறது. அதனால் சதா சீரான மற்றும் நிறைந்த மனநிலையில் இருங்கள். அப்போதே தந்தைக்கு சமமான, அதாவது பலன் சுரூப ஆத்மா என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: பாப் தாதாவின் கையில் புத்தி எனும் கை இருக்கட்டும், அப்போது பரீட்சை எனும் கடலில் ஆடமாட்டீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.